கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் காலை வணக்கம் பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் ஒன்று மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம் பக்கம் இருபத்தி ஒன்று மனித பாரம்பரியங்களானது தற்கால அறிவின் பெருக்கத்தோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் அதன் தன்மைகளையும் எப்படி தவறாக அறிவிக்கிறது நாம் வாழ்கிற நாட்களில் இப்படி குருட்டாட்டத்திலும் சக மனிதருடைய மூட நம்பிக்கையான பயபக்திக்கும் இனி எப்போதும் வளைந்து கொடுக்காமல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு சரியான காரண காரியங்கள் தேவை என்ற கருத்து எவ்வளவு மேன்மையானது ஆகையால் உண்மையான வேதமானவர் தனக்குள் இருக்கும் நம்பிக்கையை பற்றி எப்போது வேண்டுமானாலும் விவரிக்க தயாராக இருக்க வேண்டும் தேவ வசனம் ஒன்றே ஒருவனை அறிவுள்ளவனாக அவைகள் உபதேசத்திற்கும் போதனைகளுக்காகவும் தரப்பட்டுள்ளது ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ரெண்டு தீமு மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினேழாவது வசனம் இக்களஞ்சியம் ஒன்றே விசுவாச வீட்டாருக்கு பழையதும் புதியதுமான ஏற்றக்கான ஆகாரத்தை சத்தியத்தை குறைவில்லாமல் தந்து கொண்டிருக்க முடியும் நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சமாகிய வேத வசனத்தை நம்பும் யாரும் மார்டின் லூத்தர் காலத்தில் அந்த நடுப்பகல் வந்தாயிற்று என கூற முடியாது அந்த நாள் இன்னும் வராததால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்விளக்கை போன்ற தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது இருக்கும் ரெண்டு பேதிரு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது மட்டுமல்ல நாம் வெளிச்ச பாதையோடு திருப்தி அடையாமல் இன்னும் அதிக வெளிச்சத்தில் நடந்து இல்லையெனில் அவ்வெளிச்சம் அதோடு நின்று விடாமல் நம்மை இருளில் பின்தங்க விட்டுவிட்டு தொடர்ந்து சென்றுவிடும் மேலும் அவ்வெளிச்ச பாதையில் தொடர்ந்து நடக்காமல் உட்கார்ந்துவிடும் பிரச்சனையும் அநேகரிடத்தில் உள்ளது வேத அகராதியை எடுத்து உட்காரு நில் என்ற வார்த்தைகளை நட ஓடு என்னும் வார்த்தையின் உள்ள அர்த்தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளலாம் ஏசையா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் எபிரேயர் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் போன்ற வசனங்களில் மனிதர் இருளில் உட்காருகிறார்கள் பரிகாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காருகிறார்கள் பாவிகளுடைய வழியில் நிற்கிறார்கள் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள் பரிசை பெற ஓடுகிறார்கள் என பார்க்கிறோம் வார்த்தைகளான உட்காரு நில் என்ற வார்த்தைகள் மனிதர் அறியாமை மற்றும் தீமையில் நடப்பதையும் நட ஓடு என்ற வார்த்தைகள் சத்திய வெளிச்சத்தில் பரிசை பெற்றுக்கொள்ள ஓடும் வாழ்க்கை முறையை குறிப்பால் உணர்த்தும் அறிவை தருகிறது என அறிந்து கொள்கிறோம் பூரணமான அறிவை பெற்றுக்கொள்வது கடந்த காலத்திற்குரியதாய் இராமல் இன்னும் வெகு சீக்கிரத்தில் எதிர்காலத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது நாம் நம்புகிறபடி இந்த வரைக்கும் வகைகளில் வெளிப்படுத்தப்பட்டு வருகிற தெய்வீக திட்டங்களை எதிர்பார்க்கவோ போற்றவோ நாம் தயாராக முடியாது தற்கால மற்றும் வருங்கால சத்தியங்களின் அறிவை பெறுவதற்கு அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்க தரிசிகள் எழுதியதற்கு நாம் போக வேண்டியது உண்மைதான் ஆனால் அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்மை விட அதிகமாக புரிந்து கொண்டார்கள் என்பதற்காக அல்ல கிறிஸ்தவ யுகம் முழுவதும் உள்ள சபையாகிய நமக்கு தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட சத்தியங்களையும் இன்னும் வெளிப்பட வேண்டிய சத்தியங்களையும் தெரிவிக்க அவர்களை உபயோகித்தார் என்பதனாலேயே அவர்கள் எழுதினவற்றிற்கு செல்கிறோம் இந்த உண்மையையும் நன்கு நிரூபித்திருக்கிறார்கள் தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் சபைக்கு வெளிப்படுத்தினதை அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறபடி இக்கிறிஸ்தவ யுகத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டதான பரம அழைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டுள்ளது ஏனெனில் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் எபேஷர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் மேலும் எபேஷர் மூன்றாவது அதிகாரம் நாளிலிருந்து ஆறு வசனங்கள் முடிய கிறிஸ்தவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என அப்போ சிலர் பவுல் தெளிவுபடுத்துகிறார் இதன் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசிகளாவது அல்லது தேவ தூதர்களாவது புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது அப்போ சிலர் பேதூர் கூறும்போது அவ்விஷயங்களை பற்றி தீர்க்க தரிசிகள் ஆவலாக அறிய முற்படும் போது அது அக்காலத்திற்குரியதா இராமல் சுவிசேஷ யுக வாழும் நமக்காகவே என தேவன் அவர்களுக்கு கூறியிருந்தார் மேலும் இந்த தேவ திட்டத்தை பற்றி அதிக வெளிச்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனை பிரார்த்திக்கவும் அவர் ஏவியிருக்கிறார்